அனைவருக்கும் வணக்கம். அவர் கிஷான் 2020லேருந்து கோகிங்க பாருங்கள். 100 கிராம் அமுல் பட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்துங்க இந்த கடாயில் போட்டுட்டு லைட்டாக மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடாயில் பிரித்து போட்டுட்டேன். இப்போ லைட்டாக மெல்ட் பண்ணோம்னா போதும். ரொம்ப நெய் மாதிரி நம்ம உருக்க தேவையில்லை. இதை பாருங்கள், இது பாதி தான் மெல்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆயிரும். இதில் வந்துங்க நான் 2 டம்ளர் மைதா மாவு எடுத்துக்க போகிறேன். இது நான் யூஸ் பண்ணி வச்சுருக்கிறது 1/2 கிலோ பாக்கெட்டுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் வந்துங்க 5 டம்ளர் வருது மாவு. இந்த டம்ளரில் வந்து 5 டம்ளர் வருதுங்க. அப்போ இது 1 டம்ளர் வந்து 100 கிராம் இருக்கும். இப்போ வந்து நான் 200 கிராம் மாவு எடுத்துருக்கேங்க. இந்த 200 கிராம் மாவுக்கு வந்துங்க 1 டம்ளர் சர்க்கரை அந்த மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. ஒவ்வொரு சர்க்கரை நல்லா உரைக்கும் இல்லையா, அதுனால் நீங்கள் 1/4 டம்ளர் போட்டிங்கன்னா போதும். பெரிய சர்க்கரையாக இருக்கும் இல்லையா, அது நல்லா உரைக்கும். அது 1/4 டம்ளர் போட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூட ஒரே ஒரு ஏலக்காங்க, நல்லா பெரிய ஏலக்காவை எடுத்து நான் ஒன்று மட்டும் விதை மட்டும் அந்த ஏலக்காயில் இருக்க விதையை மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டுங்க இதை ஒரு மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். எப்பயும் நம்ம அரைக்கிற மாதிரியே இதை அரைச்சிக்கலாம். அடுத்ததுங்க, இப்போ நம்ம எந்த டம்ளரில் நீங்கள் மைதா மாவு போட்டிங்களோ அதில் 1 டம்ளர் முட்டைங்க. அந்த முட்டையில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் முட்டைக்கு நம்ம வந்து 3 முட்டைங்க வெள்ளைக்கரு மட்டும் போட்டுக்கலாம். 1 முட்டை வந்து முழுசாக ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வெறும் வெள்ளைக்கரு மட்டும் போட்டு செய்யும் போதுங்க அதில் கொஞ்சம் அந்த கேக்கில் வந்துங்க கொஞ்சம் எக் ஸ்மெல் வந்து குறையும். எக்கோட வாசம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எல்லோவில் தான் பயங்கரமாக ஸ்மெல் இருக்கும். நம்ம எல்லோ வந்து கம்மி பண்ணி போட்டோம்னா கேக்கில் கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வராதுங்க. இப்போ இது முழுசாக அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து பாருங்கள், ஒரு முட்டை வந்து வெள்ளைக்கரு மட்டும் போட்டிருக்கேன். இன்னொரு முட்டை வந்து முழுசாக போட்டிருக்கேன். அடுத்து 2 முட்டைங்க வெள்ளைக்கரு மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த 1 டம்ளருங்க 4 முட்டை எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இதையும் வந்துங்க நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த முட்டைக்கு பதிலாக முட்டை சாப்பிடாதவங்க வெஜிடேரியன்லாம் இருப்பீங்களா, அவங்க வந்து பால் தயிர் ஆட் பண்ணி நம்ம ஸ்பூன்லேயே கலக்கிக்கலாம். இந்த மாதிரி முட்டை போட்டு கலக்க தேவையில்லைங்க. இதுக்கு பதிலாக நம்ம பல்ஸில் வச்சு கொஞ்ச நேரம் அடிச்சிங்கன்னா போதும். இந்த முட்டை போட்டால் நம்ம பல்ஸில் வச்சு அடிக்கிற அளவுக்கு நம்ம பால் தயிர் ஊற்றும் போது அடிக்க தேவையில்லைங்க. லைட்டாக அடித்தோம்னா போதும். இப்போ இதை வந்துங்க பல்ஸில் வச்சு 1 மினிட் நான் அடிக்க போகிறேன். 1 மினிட் பார்த்திங்கன்னா 10 செகண்ட்ஸாக அடிச்சிக்கணும். 10 செகண்ட்ஸ் அடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி சைடில் தொட்டு பாருங்கள். ஏன்னா சூடாயிரும் இல்லையா, சூடாகாமல் இருக்கணும். சூடாயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் வச்சுன்ட்டு நம்ம மறுபடியும் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள், 10 செகண்ட்ஸ் அடிச்சிருக்கேன். இப்போ இன்னும் 50 செகண்ட்ஸ் அடிக்கணும். பாருங்கள், கடைசியாக 1 மினிட் அடித்தாச்சு. இப்போ இது சூடாக இருந்ததுன்னா நம்ம கூல் லைட்டாக அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா இது ஆறிடும். இப்போ போயிட்டு நம்ம இதில் வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதே மாதிரி பல்ஸில் 10 செகண்ட்ஸாக நம்ம அடிச்சுக்கலாம். பாருங்கள், வெண்ணெய் வந்து எனக்கு இந்த டம்ளரில் வந்து 1/2 டம்ளருக்கும் 1/4 டம்ளருக்கும் நடுவில் வந்திருக்கு. வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக நம்ம எண்ணெய் கூட சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க, 10 செகண்ட்ஸ் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். பாருங்கள், அடிச்சிருக்கேன். 10 செகண்ட்ஸ் ஊற்றி பாருங்கள் இந்தளவுக்கு வந்திருக்கு. மறுபடியும் இன்னொரு டைம் இதையே ஊற்றி 10 செகண்ட்ஸ் அடிச்சுக்கலாம். அதுக்குள்ளே போயிட்டுங்க நம்ம அந்த சூடு அந்த குக்கர் பாருங்கள், உப்பு போட்டு தட்டு போட்டு வச்சுக்கேன் சூடாகட்டும்ட்டு. நம்ம இதில் தான் கேக்கு வச்சு அந்த கேக் பவுலை வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். குக்கரில் தான் இன்றைக்கி. இப்போ சிம்மில் வச்சுருக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க. பாருங்கள், இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம இதிலேயே ஊற்றிடலாங்க. இப்போ 10 செகண்ட்ஸ் மறுபடியும் அடிச்சுக்கலாங்க. இப்போ டம்ளரில் இருக்கிறது நான் 3 டைம் ஊற்றிருக்கேங்க. 30 செகண்ட்ஸ் அடிச்சிருக்கேன் டோட்டலாக. ஆல்ரெடி 1 மினிட் வந்து நான் பல்ஸில் வச்சு அடிச்சிருக்கேன். 30 செகண்ட்ஸ் அடிச்சிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் வெண்ணிலா 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டுங்க இப்போ நம்ம இவ்வளோ நேரம் அதை அடிச்சுட்டே இருந்தனால கொஞ்சம் மிக்சி சூடாகிருக்கும் இல்லையா. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், மைதா மாவில் பேக்கிங் பவுடரு உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம கலக்கிக்கலாம். பேக்கிங் பவுடர் உப்புலாம் போட்டு நல்லா கலக்கிட்டுங்க. மறுபடியும் இதை வந்துங்க மிக்சியை பல்ஸில் வச்சு வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கோம் இல்லையா, மிக்சியை வந்து பல்ஸில் வச்சு 1 10 செகண்ட்ஸ் அடிச்சிங்கன்னா போதும்.
டென் செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 1, 2, 3 20 வரையும் மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 செகண்ட்ஸ் ஆயிரும். இப்போ வந்துங்க இதில் பாதி பாதி மாவாக போட்டு நம்ம ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் வந்து பல்ஸில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா போதுங்க. இது வந்து 10 செகண்ட்ஸ் நம்ம மாவு போட்டதுக்கப்புறம் 10 செகண்ட்ஸ்லாம் நம்ம பல்ஸில் வைக்க தேவையில்லை. டோட்டலாக இப்போ 1 மினிட் 40 செகண்ட்ஸ் நான் பல்ஸில் வச்சுருக்கேன். பல்ஸில் வச்சு மிக்சியில் அடிச்சிருக்கேங்க, அவ்வளோதான். பாருங்கள் மீதி இருக்க மாவையும் நம்ம கொட்டிடலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் போதுங்க உங்களுக்கு வந்து மாவு கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் ஊற்றி நீங்கள் மறுபடியும் பல்ஸில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி இல்லை கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா மைதா மாவு ஒன்று ஒன்று கெட்டி ஆயிரும். அந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இதில் பால் ஊற்றி பல்ஸில் வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த சில்வர் பவுலில் தாங்க வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நான் கேக் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு மைதா மாவு கோட்டிங், பட்டர் பேப்பர் இல்லை இல்லாதவங்க இந்த மாதிரி மைதா மாவு வந்து ஒரு கோட்டிங் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அந்த மிக்சியில் ரெடி பண்ணி வச்சுக்க அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். மிக்சியில் ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த ஸ்பூன்லேயே நம்ம எடுத்து போட்டுடலாம். அதுலேயே போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா அந்த கேக்கில் இருக்க அந்த ஹோல்லாம் வந்து எல்லாம் ஜாயின் ஆயிரும், கேப் இல்லாமல் ஆயிரும். இப்போ இந்த சூடாயிச்சா நம்ம பார்க்கலாம். இது லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் சூடாயிடுச்சா இல்லையான்னு. சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதில் நம்ம அந்த பேக் பண்ணுற பவுலை வச்சிடலாம். இப்போ நான் சில்வர் வச்சுருக்கனாலங்க ஒரு 1/2 hour கழித்து நம்ம நான் வந்து பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இன்னும் வேகணுங்க, நடுவுலாம் இன்னும் வேகலை. அதனால் நம்ம இன்னும் ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாம். பாருங்கள் இன்னும் ஒரு 1/2 hour ஆயிடுச்சு, வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் உள்ளே விட்டு குத்தி பார்க்கும்போது அது மாவு வந்து நம்ம இதில் ஒட்டாமல் வந்திருந்தால் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம எடுத்துடலாம். இப்போ சில்வரில் வச்சதுனாலங்க எனக்கு 1 hour ஆயிருக்கு. இந்த மாதிரி சைடில் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து விட்டிங்கன்னா கேக்கு கொஞ்சம் வெளியில் வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் இது சூடாக தான் இருக்குது, இது நான் ஆற வைக்கல. நீங்கள் வேணாலும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சில்வரில் வச்சனால இப்போ எனக்கு 1 hour ஆயிருக்குங்க. இது அலுமினியமாக இருந்தால் 1/2 hour ஆயிரும். இந்த பாத்திரம் கொஞ்சம் சூடாக இருக்குது. எடுத்தாச்சுங்க, நம்மளோட வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இதை கட் பண்ணிடலாம் நம்ம. இதை கட் பண்ண கட் பண்ணுங்கள். அந்த கடையில் அந்த கேக்கோட வாசம் அடிக்குள்ளே அந்த வாசம் எனக்கு அடிக்குது அப்படியே. நல்லா வாசமாக இருக்குங்க. நல்லா சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே கடையில் இருக்க மாதிரி வந்திருக்கு, கடை கேக் மாதிரியே வந்திருக்கு. ஒரிஜினல் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக போட்டால் டீ கேக் தாங்க. டீ கேக்குனால் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருக்கணும். நான் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கன்ட்டு கொஞ்சம் சர்க்கரை கரெக்டாக போட்டிருக்கேன், கம்மியாக போடலை. 1/2 tumbler சர்க்கரை மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா கடையில் செய்கிற டீ கேக் அப்படியே இதே தாங்க. நல்லா கடையில் செய்கிற அந்த டீ கேக்கோட வாசம் இதில் அடிக்குதுங்க. பாருங்கள் கட் பண்ணிட்டேன். கடையில் செய்கிற மாதிரி அதே மாதிரி மேலே மட்டும் பாருங்கள் கலர் கரெக்டாக வந்திருக்கு எனக்கு. பாருங்கள் ஸ்பாமுக்கிறேன், நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்குமே. இங்கே பார்த்து சொல்லு, ஸ்க்ரீனை பார்த்து சொல்லு.